உங்கள் படை ஒரு நாள் ஒரு தகவல். சின்னஞ்சிறு உயிரொன்றின் இருப்பில்தான் உங்கள் வாழ்வு ஒளிந்திருக்கிறது என்றால் நம்புவீர்களா? தேனீக்கள். ஆம், தேனீக்கள் மட்டும் இந்த மண்ணில் இருந்து மறைந்து விட்டால் மனிதன் வாழ்வதற்கு 4 ஆண்டுகளுக்கு மேல் மிச்சம் இருக்காது என்று சொல்கிறார் புகழ்பெற்ற விஞ்ஞானி ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். தேனீக்களை பற்றி தெரிந்து கொள்வோம், வாருங்கள். தேனீக்கள் உலகின் மிக சுவாரஸ்யமான நுண்ணிய உயிரினம், உலகின் மிக சிறந்த மகந்த சேர்க்கையாளர். காடுகள், மரம், செடி கொடிகள் மற்றும் உணவு தானியங்கள் என பல கோடி மகந்த சேர்க்கைக்கு காரணமாக இருக்கும் தேனீக்கள் தான் உலகின் 80% உணவுப் பொருட்களின் பெருக்கத்திற்கும் காரணம். தேனீக்கள் காலில் ஒட்டிக்கொள்ளும் பூக்களின் மகந்தம் அடுத்தடுத்த பூக்களின் மேல் உட்காரும் போது விதவிதமான கூட்டணியுடன் பரவும். இதுதான் காடுகளின் சோலைகளும் பரவுவதற்கு காரணம். தேனீக்கள் இருக்கிற இடத்திலேயே இயற்கையாகவே அடர்ந்த காடுகள் உருவாக்கிவிடும். தேனியின் ஒவ்வொரு சிறகசைப்பும் பூமி பந்தில் பசுமை போர்வையை போர்த்துகிறது. உலகத்தில் 5 வகை தேனீக்கள் இருக்கின்றன. மலை தேனி, இந்திய தேனி, கொம்பு தேனி, இத்தாலியன் தேனி மற்றும் கொடுக்கில்லா தேனி. இந்திய, இத்தாலிய மற்றும் கொடுக்கில்லா தேனீக்களை தான் மனிதர்கள் வளர்க்கிறார்கள். மற்றவை தானாகவே காட்டில் வளரும். ஒரு தேன்கூட்டில் ஒரு ராணி தேனி, சில 100 ஆண் தேனீக்கள், 1000 பனித்தேனீக்கள் இருக்கும். ஆண் தேனீக்களுக்கு 90 நாட்களும், பனி தேனீக்களுக்கு 70 நாட்களும், ராணி தேனீக்கு 2 வருடங்களும் ஆகும். ராணி தேனீக்களுக்கு முட்டையிடுவது மட்டும்தான் வேலை. ஆண் தேனீக்களுக்கு ராணியோடு புணர்வதும் தேன்கூட்டை பாதுகாப்பதும் கடமை. உணவு சேகரிப்பு, கூடு கட்டுவது, தேனை பக்குவப்படுத்துவது என எல்லா மற்ற வேலைகளையும் பனி தேனீக்கள் தான் கவனிக்கும். தேன்கூட்டை அருங்கோண வடிவத்தில் 1 சென்டிமீட்டர் இடத்தை கூட வீணாக்காமல் கட்டும் தேனீக்களின் பொறியியல் அறிவு அபாரமானது. கூட்டின் கட்டுமானம் திருப்தியாக இருந்தால் மட்டுமே ராணி தேனி அதில் முட்டையிடும். பூக்களின் மகர்ந்தம், மதுரம் இரண்டும் தான் தேனீக்களின் உணவு. அப்போதைய பசிக்கு அப்போதே சாப்பிட்டு விடுமாம். பின் தேன் சேகரிப்பது எதற்காக? குளிர்காலங்கள். பூ பூக்காத காலங்களில் உணவு தட்டுப்பாட்டை சமாளிக்கத்தான் தேனீக்கள் தேன் சேகரித்து பதப்படுத்துவதுதான் உலகின் சிறந்த உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை. பனி தேனீக்கள் பூக்களின் மதுரத்தை உறிந்து தன் உடலில் இருக்கும் தேன் பையில் சேகரித்துக் கொள்ளும். அந்த மதுரம் முழுவதும் செரிக்காமல் தேனையின் வயிற்றில் இருக்கும் நொதிகளுடன் சேர்ந்து திரவமாக மாறிவிடும். கூட்டுக்கு திரும்பி வரும் தேனீக்கள் கூட்டின் வாசலில் காத்திருக்கும் தேனீக்களிடம் தேன் பையிலிருந்து திரவத்தை வெளியில் கக்கி ஒப்படைக்கும். இப்படி 50 முறை கக்குவதே ஒரு துளி தேன். பின்னர் அதை கூட்டில் சேமித்து அதில் இன்வெர்டோஸ் என்னும் நொதியை சேர்க்கும். திரவத்தின் நீர்த்தன்மை வற்றி போக தன் இறகை ஆட்டி ஆட்டி ஆவியாக்கும். பிறகு தேனை பாதுகாக்க ஒரு வகை மெழுகை பூசி வைக்கும். இத்தனை நடைமுறைகளுக்கு பிறகுதான் நாம் சுவைக்கும் தேன் உருவாகும். இனப்பெருக்க காலத்தில் ராணி தேனி உயரத்திற்கு பறக்கும். அதை எந்த ஆண் தேனி துரத்தி பிடிக்கிறதோ அதோடுதான் இணை சேரும் ராணி. புணர்ச்சி முடிந்தவுடன் ஆண் இறந்துவிடும். அதன் பிறகு ராணி தேனி முட்டையிட முட்டையிலிருந்து வரும் தேனீக்களை பனி தேனீக்கள் தான் வளர்க்கும். தேன் சேகரிப்பதற்கான தகவல்களை தேனீக்கள் பகிர்ந்து கொள்ளும் முறை அட்டகாசமானது.
உணவு தேவை ஏற்படும் போது ஸ்கவுட்டாக சில தேனீக்கள் முன்னே சென்று பூக்கள் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து விட்டு கூட்டுக்கு திரும்பும். கூட்டில் உள்ள மற்ற பனி தேனீக்களுக்கு ஸ்கவுட் தேனீக்கள் தாங்கள் கண்டுபிடித்த தோட்டம் அல்லது சோலை எந்த திசையில் எவ்வளவு தூரத்தில் உள்ளது என்பதை நடனமாடி தெரிவிக்கும். இதில் இரண்டு வித நடனங்கள் உள்ளன, வட்ட நடனம் மற்றும் வாடாட்டு நடனம். இரண்டு நடனங்களுக்கும் வெவ்வேறு சைகைகள் அர்த்தங்கள் உள்ளன. இந்த மிக நுட்பமான நடன ரகசியத்தை கண்டுபிடித்த ஆஸ்திரிய ஸ்காலர் காட்வான் ரீஸுக்கு நோபல் பிரைஸ் கிடைத்தது. கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் உலகில் 1/3 தேனீக்கள் அழிந்துவிட்டன. தேனீக்களின் அழிவு சதவிகிதம் 42% அதிகரித்திருக்கிறது. காரணம் காலனி கொலாப்ஸ் டிசார்டர், சுருக்கமாக CCD என்பார்கள். அதாவது கூட்டிலிருந்து உணவு சேகரிக்க சென்ற பனித்தேனீக்கள் கொத்து கொத்தாக காணாமல் போய்விடும். ராணி மட்டும் கூட்டில் இருக்கும். பனித்தேனீக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து ஒரு கட்டத்தில் இல்லாமலேயே போய்விட்டால் ராணி தேனி என்ன செய்வதென தெரியாமல் குழம்பி சீக்கிரமே இறந்துவிடும். இல்லையெனில் வேறு கூடு தேடி போய்விடும். பனித்தேனீக்கள் இப்படி தொலைந்து போவதற்கு பல காரணங்கள் உண்டு. அதில் முக்கியமானது செயற்கை உரம், பூச்சிக்கொல்லி, மரபணு மாற்றப்பட்ட பயிர்கள், யானை ஆமைகளை விடவும் ஞாபக சக்தி அதிகம் கொண்டவை தேனீக்கள். ஆனால் செயற்கை உரத்தில் உள்ள நியோ நிக்காடியஸ் எனப்படும் வேதிப்பொருள் தேனீக்களின் நரம்பு மண்டலத்தை பாதித்து அவற்றின் நினைவு திறனை மழுங்கடித்துவிடும். இதனால் கூட்டுக்கு திரும்பும் வழி மறந்து போய் பறந்து போய் அழிந்து திரிந்து இறந்துவிடும். 1,00,000 தேனீக்களை அழித்த சுயநல மனிதர்களால் ஒரே ஒரு தேனீயை கூட உருவாக்க முடியாது. இதை நாம் எப்போது உணர்வோம்?